அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவே ஆண்டவர் என்னும் மறைவுமையை கொண்டாட வந்திருக்கிறோம். அவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். ஆண்டவரும் நம்பிக்கை கொண்டவரின் கூட்டம் வளரும், வாழ்வடையும், நிறைவடையும், நிம்மதி பெறும். மகிழ்ச்சியோடு வாழும் நம்மிலே நம்பிக்கை வைத்து வாழ்வோரை ஆண்டவர் தம் பணியாளர்களை அனுப்பி அருள் நலங்களால் நிரப்புகிறார். எனவே நாம் அனைவரும் மன்னிப்பு, அமைதி, சமாதானம், நம்பிக்கை பெற்று வாழ முன்வருவோம். உங்கள் அனைவரோடும் இருப்பதாக
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று தாயார் திருஅவையானது பொது காலத்தின் 11வது ஞாயிறை கொண்டாடுகின்றது. இன்றைய நாளிலே கூடிய புதர் புதுவை அந்தோணியாருடைய பெருவிழாவையும் கொண்டாடுகின்றது. இன்றைய நாளிலே புனித அந்தோணியாரிடம் நம்மளுடைய நாட்டையும் நம்மளுடைய குடும்பத்தையும் சமர்ப்பிப்போம். ஏனெனில் கோடி அற்புதர் என்று பெயர் பெற்ற புனித அந்தோணியார் நம் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றார். எனவே இன்றைய நாளில் நம்மளுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும், முக்கியமாக இந்த உலகமானது கொரோனா தொற்றிலிருந்து விடுதலை அடையும்படியாக ஜெபிப்போம், மன்றாடவும். புனித அந்தோணியார் நம்மளுடைய இல்லங்களையும் பங்கையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும், நமக்கு வேண்டிய ஆரோக்கியத்தை தரும்படியாகவும் நிறைஞ்சுவோம். மேலும் இந்த திருப்பலியை தகுந்த முறையில் கொண்டாடும் பொருட்டு நாம் செய்த குற்றம் குறைகள் பாவங்களை எண்ணி பார்த்து மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை எதிர்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்தாலும் கடமைகள் கருவியாலும் பாவங்கள் கொலை செய்கிறேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே Yeah.
சகோதர சகோதரிகளே, நாங்கள் எப்போதும் துணிவுடன்
இருக்கிறோம் என்பதே நமக்கு தெரியும். நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலே வாழ்கிறோம். நாம் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலை அகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம். எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதில் இருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும். அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக் கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வித்தாகும் கிறிஸ்துவே விதைப்பவர், அவரை கண்டடைகிறவன் என்றென்றும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார், அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்லுகின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது நிலத்தில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரியதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஓமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனியாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார். கிறிஸ்துவின் நற்செய்தி, உங்கள் அனைவருக்கும்
புனித அந்தோனியாருடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாளில் நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய குடும்பங்களில் அடங்கி கிடக்கின்றோம். அப்படி இருக்கின்ற இந்த வேளையில் இன்றைய திருவிழாவானது நமக்கு சொல்வது என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கையில் நம்மளுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். ஏனெனில் நம்பிக்கை கொள்பவன் என்றுமே தன்னுடைய வாழ்நாளிலும் சரி, தான் இறந்த பிறகும் சரி, அவன் என்றுமே எப்பொழுதுமே ஒரு ஒளியாக இறைவனுடைய சன்னதியில் இருப்பான் என்பது திரு அவையினுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. எனவே அந்த நம்பிக்கையில் நாம் ஒவ்வொருவரும் நிலைத்து நிற்க வேண்டியது நம்மளுடைய கடமையாகவும் என்று இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஒரு நாள் ஒரு சிறுவர் காட்டில் இருந்த பொழுது அவனுடைய எண்ணமானது, நான் இந்த காட்டில் தனியாக இருக்கின்றேன், எனக்கு என்ன நேரமோ என்று பயந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் அருகாமையில் ஒரு குரங்கானது வருகின்றது. நம் எல்லோருக்கும் தெரியும், மனிதர்களிடம் குரங்கு வந்தால் சில சேட்டைகளை செய்யும். அவ்வாறு அதை செய்வதை பார்த்து அந்த சிறுவனானவன் ஆனந்தம் கொண்டான். சிறிது நேரம் அந்த குரங்கானது அந்த சிறுவனிடம் விளையாடிவிட்டு அதன் பிறகு அது தன்னுடைய வழியாக சென்று விட்டது. அதை போன்று மறுபடியும் ஒரு இரண்டு விலங்குகள் வருகின்றன, அதுவும் அவனிடமிருந்து அகன்று போகின்றது. இதை பார்த்த அந்த சிறுவன், நானும் ஒரு விலங்காக இருந்தால் நன்றாக இருந்திருக்கும், இந்த காட்டிலே இந்த விலங்குகளோடு சேர்ந்து நானும் அவைகளோடு நன்றாக விளையாடி கொண்டிருப்பேன் என்று தன்னுடைய மனதில் நினைத்து கொண்டானாம். அதை கவனித்த அந்த விலங்குகளில் ஒன்று அவனிடம் மறுபடியும் வந்து, நீ நினைப்பது தவறு, பாரும் இந்த காட்டில் எங்களுக்கு எதுவுமே இல்லை, இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய உழைப்பாலும் எங்களுடைய விடா முயற்சியாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் உங்களுக்கு கடவுள் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கின்றார், உறங்குவதற்கு வீட்டை கொடுத்திருக்கின்றார், உங்களோடு உண்ணுவதற்கு அனைத்து உணவுகளையும் கடவுள் கொடுத்திருக்கின்றார், எனவே நீ கவலைப்பட வேண்டாம், சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் திரும்ப செய், உன்னுடைய பணியை நன்றாக செய், நம்பிக்கையோடு செய் என்று அந்த விலங்கானது அவருக்கு அறிவுறுத்தியதாம். அதை கேட்ட அந்த சிறுவன் தான் பெற்ற அந்த நம்பிக்கையை மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக தன்னையே ஒரு தியாகியாக மாற்றிக்கொண்டு இறைவனுடைய நம்பிக்கையையும் அவருடைய எல்லா செயல்களையும் மக்களுக்கு எடுத்து கூறி தன்னையே துறந்த ஒரு தூதராக மாறினார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நம்மளுடைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், அதாவது விதைக்கின்றான், நிலத்திலே விதைக்கின்றான், ஆனால் நாம் எதுவுமே செய்வதில்லை, மாறாக அந்த விதையானது தானாகவே முளைந்து வளர்ந்து கதிர் அதன் பிறகு தானியம் என்று அறுவடைக்கு தகுதியாக வருகின்றது. இரண்டாவது உவமையை பார்க்கும் பொழுது கடுகு விதை, அந்த விதையானது இருக்கின்ற விதைகளிலே மிகவும் ஒரு சிறிய விதையாக இருக்கின்றது. அந்த சிறிய விதையாக இருக்கின்ற அந்த விதை முளைத்த பிறகு எல்லாவற்றிற்கும் பெரியதாக, தன்னிடம் வருகின்றவர்களுக்கு நிழலை கொடுப்பதாக, தன்னிடம் வருகின்றவர்களுக்கு தன்னை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கிளையாகவும் நிழலாகவும் அந்த கடுகு விதையானது மாறுகின்றது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய கடவுள் நம்மையும் இந்த மண்ணுலைகளை படைத்திருக்கின்றார், நமக்கு வேண்டிய அருளையும் ஆசிரையும் கொடுத்திருக்கின்றார்.
இதோ அந்த கடுகு விதையை போன்று நம்மளுடைய விசுவாசமானது சிறியதாக இருக்கிறார். அந்த சிறியதாக உள்ள அந்த விசுவாசத்தை கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு நாளும் நாம் வளரும் பொழுது அந்த விசுவாசமானது அந்த நம்பிக்கையானது அமைதி உள்ளதாக, ஒளி உள்ளதாக, ஆற்றல் உள்ளதாக, பாசம் உள்ளதாக ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே வருகின்றது. அந்த மாற்றம் பெறுகின்ற அந்த நம்பிக்கையை ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். ஏனெனில் இந்த மண்ணுலகில் வாழுகின்ற வரைக்கும், இந்த உயிரானது நம்மிடம் இருக்கின்ற வரைக்கும் நாம் இறைவனை நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று விவிலியத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஏனென்றால் இந்த உலக ஆசைகள் நிச்சயங்கள் நம்மை விடாது, அவை நம்மளுடைய கவர்ச்சிகளை ஈர்த்து செல்லும் என்று சொல்லுகின்றார். இந்த விண்ணுலகில் வாழும் பொழுதும் மண்ணுலகில் வாழும் பொழுதும் சரி, விண்ணுலகில் வாழும் பொழுதும் சரி, நாம் எப்பொழுது நம்மை நாமே துறக்கின்றோமோ, மற்றவர்களுக்கு அர்ப்பணிக்கின்றோமோ, அப்பொழுது நம்மளுடைய வாழ்வானது ஒரு உண்மையான வாழ்வாக மாறும். எவ்வாறு புனித பவுல் மற்றவர்களுக்காகவும் கடவுளுக்காகவும் தன்னையே தியாகம் செய்து ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டு அவருடைய பெயரிலே வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த பொழுது அவருக்கு நேரிய இன்னல்கள் அனைத்தையும் அவர் தாங்கினார். ஏனெனில் அவர் கடவுள் மேல் நம்பிக்கை உள்ளவராக, விசுவாசம் உள்ளவராக இருந்தார். நாம் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நம்மளுடைய நம்பிக்கையை எவ்வாறு முதல் வாசகத்தை நாம் வாசித்தோமோ, அதே போன்று மலையின் உச்சியிலே நம்மளுடைய விசுவாசத்தை வைத்து அந்த விசுவாசத்தை மற்றவர்களுக்கு அறிக்கையிடுவதற்கான ஆற்றலையும் அறிவையும் பாசத்தையும் நட்பையும் உடல் உள்ள சுகத்தையும் நம்மை படைத்த கடவுள் கொடுப்பார். அதை நாம் செய்கின்ற பொழுது ஆண்டவரோடும் மக்களோடும் நம்முடைய உறவானது என்றுமே நிரந்தரம் உள்ளதாக, நன்மைக்குரியதாக, அமைதியானதாக இருக்கும். அத்தகைய உறவை இந்த திருப்பலியிலே, இந்த கல்வாரி பலியிலே இறைஞ்சுவோம். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 36 வயதிலே தன்னை இந்த உலகிற்காக அர்ப்பணித்த புதுவை அந்தோனியார் எவ்வாறு கோடி அற்புதராக மாறினாரோ, அவரை போன்று நாமும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்மால் இயன்றதை நம்மளுடைய குடும்பத்திற்கும் மற்றவர்களுக்கும் நம்மளுடைய சொல்லாலும் செயலாலும் செய்வோமானால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு என்றுமே கிடைக்கும். தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாவுடைய தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் துணியாக கருவுற்று கன்னிமரியாக இருந்திருந்தார். மூன்றின் அஞ்ஞானத்தில் பாடப்பட்டு சிலையில் அறையப்பட்டு செய்யப்பட்டார். பாலாற்றில் இருந்து 3 நாள் இறந்தோடு இருந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தவரே எல்லாவுடைய தந்தையாகிய கடவுளை வளப்பக்கத்தில் வீட்டிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்வு வழங்க வருவார். தூய ஆவியாக நம்புகிறேன். புனித கத்தோலிக்கத்தில் அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உணவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பால மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகள், இதோ இந்த நல்ல வேலையில் நம்மை படைத்த கடவுள் நம்பிக்கை உள்ளவராக இருக்கின்றார். இதோ அவரை நம்புகின்ற நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பாதத்திலே நம்மளுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம். அன்பு தந்தையின் இறைவா, உமது பணியை செய்யும் எம் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவிகள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். தூய ஆவியின் நிறை வல்லமையால் அவர்களை நிரப்பி தீமைகளை முறியடிக்க வேண்டிய சக்தியையும் ஆற்றலையும் அவர்களுக்கு அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நானே ஆண்டவர், கொள்ளும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது என்ற உன்னத வாக்குறுதியை எமக்களித்த தந்தையே, இன்று அரசியல் பொருளாதார சமூக விடுதலைக்காகவும் கவலை துன்பம் நோய் போன்றவற்றிலிருந்தும் விடுதலை பெற தவித்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் நீர் கொடுக்கின்ற ஆறுதலை பெற்றுக்கொள்ளவும் இயற்கை செயற்கை அழிவுகளிலிருந்து அவர்களை பாதுகாத்திடவும் வேண்டும் என்று
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம் கடவுளாகிய தந்தையே இறைவா, உமது அன்பையும் இரக்கத்தையும் பெற்று மகிழும் நாங்கள் அனைவரும் அவைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து உமது சாட்சிகளாய் வாழ எமக்கு அருள் தந்து எம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தியருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை காப்பவரே என் இறைவா, எங்கள் அனைவர் மேலும் உம் அன்பை காட்டியருளும். இன்றைய காலகட்டத்தில் கொரோனா என்னும் தொற்றிலிருந்து எங்கள் நாடும் நாங்களும் குணம் பெற நீர் எங்கள் மேல் உம்முடைய ஆவியை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இன்று நாங்கள் நினைவு கூறும் கோடி அற்புத அந்தோணியார் வழியாக எங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரியும். ஏனெனில் அவர் கையில் கவர்ந்திட்டவர் நீர் அல்லவா. எங்களுக்கு உடல் உள்ள சுகம் ஆன்ம நலனையும் பெற்று தரும்படியாக உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் பங்கின் கருத்துக்களுக்காகவும் கொண்டாடுவோம். எங்களாக தந்தை இறைவா, இதோ உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களுடைய பாதத்திலே எங்களுடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டங்களையும் சமர்ப்பித்திருக்கின்றோம். இதோ எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற விண்ணப்பங்கள் அனைத்தையும் நீர் ஒருவரே அறிவர். ஏனெனில் நீர் எங்களை பாதுகாக்கின்றீர், வழிநடத்துகின்றீர் என்பதை நாங்கள் நம்புகின்றோம், விசுவசிக்கின்றோம். அந்த நம்பிக்கையோடு கூடிய பாதத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் சமர்ப்பித்திருக்கின்றோம். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தள்ளபடி ஆளுமை மன்றாடுகின்றோம். Oh my.
சர்வாந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உன் வார்த்தையான அவன் வழியாக அனைத்தையும் படைத்தேன். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவையால் உடலடைத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுலத்தை நிறைவேற்றி புனித மக்களை உனக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரைந்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாமை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானத்துதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை பொருள்துரைந்து ஒரே குரலாய் கொண்டு எஸ் சிலுவை முத்து செட்டியார் கிளாரி
ரெடிக்வஸ் எச்ஐ சுர்வான் என்னும் அடியார்களை நினைவு கொண்டார்கள். உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டு இருந்த இவர்கள் உயிர்த்திலும் அவரை போல் இருக்க செய்தார்கள். உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் உள்ளேற்றும் இங்கு இருக்கும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித சுசியப்பர், புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் யூதா தத்தேயு, புனித செவரியார், புனித அந்தோனியா, இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இளைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புனிதத்து வரவர்கள் உண்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக thank you.
நன்றி கூறி மன்றாடுவோம்.